ஒரு நல்ல அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி வளர்ச்சி ரெண்டு விதத்துல ஒண்ணு அந்த கட்சி தானாக உழைத்து வளரும், இன்னொன்று இன்னொரு கட்சி வளரும். இதை போன்ற விவகாரங்கள்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாரதிய ஜனதா கட்சியை வேகமாக வளரும். நவம்பர் 1ஆம் தேதி 100 பூத்துக்கள் தினமும் 100 நாட்கள் பிப்ரவரி 8ஆம் தேதி முடியும் பொழுது 10,000 கொடி கம்பம் பூத் அளவுல 10,000 கொடி கம்பம், 100 கொடி கம்பம் 100 நாட்கள் பூத் அளவுல 10,000 கொடி கம்பம் நடக்கும். இப்ப நான் பேசும் பொழுதே பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில கோயம்புத்தூர்ல மதுரையில காலையில இருந்து பிரச்சனை எல்லா தொண்டர்களுக்கே நாங்க வந்து கொடி கம்பத்தை நடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். இதெல்லாமே கட்சியினுடைய வளர்ச்சி, தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம், புதிய தொண்டர்கள் கட்சிக்குள்ள வர்றாங்க, இது அனைத்துமே. அதனால் என்னை பொறுத்தவரை கட்சி வளர்ச்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு தொண்டை எப்ப தலைவராகிறானா, இது போன்ற சவால்களை சந்திக்கும் பொழுதுதான் தலைவனாக. உதாரணத்துக்கு நம்முடைய நண்பர் சுரேந்திர பகுதிக்கு வந்தோம், அரஸ்ட் ஆயிருக்காரு, உள்ள போனே அவங்க அப்பா எதிர்த்து கை கொடுத்து என் பையன் அரஸ்ட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, நீங்க வீட்டுக்குள்ள வர்றீங்க, அவ பார்த்தா தலைவனாவா, ஒரு கப்பல்ங்கிறது கடல்ல போறதுதான் கட்டியிருக்கோம், எல்லாம் நீங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க, வீட்டுக்கு வராதிங்க, நான் பார்த்தேன். என்னை பொறுத்தவரை தொண்டர்கள் தலைவராகி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பெரும் வேகமா, தப்பான கேஸுக்கு போகக்கூடாது, 420 கேஸ், பெண்கள் சம்பந்தப்பட்ட கேஸுக்கு போகக்கூடாது, இது போன்ற அரசியல் கேசஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய தந்தையே 3 ட்ரெயின் கைதாயிருக்காங்க, திமுக ஆட்சியில காங்கிரஸ்ல அவர் தந்தை இருந்திருக்காங்க 1970-80 காலகட்டத்தில், 3 முறை கைதாகி ஜெயில் போயிருக்காரு, 8 நாள், 10 நாள், 11 நாள். ஆனால் இதெல்லாம் ஒண்ணு உரிப்பற்ற ஒரு மேட்டர் இல்லைங்களா, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இதை கலந்து வந்திருப்பது. ஏன்னா எனக்கு நீங்க எண்பன் எண் மக்கள் யாத்திரை இல்ல, ஆயுத பூஜை இருக்கிறனால 25ஆம் தேதி தான் யாத்திரை ஆரம்பிக்கும். அது வந்து லோக்கல் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் காவல்துறைக்கு சம்பந்தப்பட்டது. லோக்கல் இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்முடைய கிளை அளவுல, மண்டல அளவுல, ஒன்றிய அளவுல அவங்க ஒரு கொடிக்கம்பத்தை வைக்கிறாங்க, ஒரு இடத்துல நடுறாங்க, காவல்துறைக்கும் அவங்களுக்கு சம்பந்தப்பட்டது. ஏன்னா எந்த ஒரு கொடிக்கம்பும் நீங்க நடுங்க நான் போய் கேட்கறது இல்லை, இது நீங்க எப்படி நடுறீங்கன்னு கேட்கறது இல்லை, அது என்னுடைய லெவல்ல அது வேலையும் கிடையாது. அதெல்லாம் அந்தந்த லோக்கல் கிளை தலைவர்கள், மண்டல் தலைவர்கள், ஜனநாயகத்துல உரசதா இருக்கும். பிஜேபிக்கார கொடிக்கம்ப வைக்கிறோம், எங்க அனுமதி கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுல எங்க அனுமதி கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலயும் பெட்டிஷனை வாங்கி வச்சுக்கிட்டு எங்கேயுமே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே யாரு கொடிக்கம்ப வச்சிருக்கிறாங்களோ அந்த கொடிக்கம்பத்தை மாத்திக்கிங்க, புதிதான கொடிக்கம்பங்களுக்கு அனுமதி இல்லைன்னா பிஜேபிக்காரன் எப்படி கொடிக்கம்ப வைப்பாங்க, அவங்க ஊருக்கு முடியாது. இன்னைக்கு சென்னையில எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை இடத்துல திமுக வைத்த கொடிக்கம்பளுக்கு அனுமதி இருக்கு, அறிவாலயத்துக்கு வெளியே கொடிக்கம்ப வச்சிருக்காங்க, நம்முடைய கராத்தே தியாகராஜன் சொன்னாங்க, நோண்ட ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா கொடிக்கம்பத்தையும் தமிழகத்துல கழிட்டு வேண்டிய, அதனால அவர்களுக்கு ஒரு நியாயம். இன்னொரு கொடிக்கம்பத்தை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கு தொந்தரவு கொடுக்குதான், டிரான்ஸ்போர்ட்டுக்கு தொந்தரவு கொடுக்குதான், ரோட்டில் அது இருக்கிறதுனால யாருக்காவது பிரச்சனையா, இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துட்டு காவல்துறை அனுமதி கொடுக்கணும். ஆனா இவங்க போறாங்க, அவங்க அனுமதியே கொடுக்கறதில்லை. இதோ சென்னையில நடந்த ஒரு விஷயம் இல்ல, தமிழ்நாடு முழுவதுமே நடக்கு. இன்னைக்கு நான் பேசுறேன்ல, இன்னைக்கு உடுமலைப்பேட்டையில் நடந்து கொண்டிருக்கிறது, கோயம்புத்தூர்ல மதுரையில 3 இடத்துல அனுமதி 1 மாசமா கேட்டிருக்கேன், 2 மாசமா கேட்டிருக்கேன், அனுமதியே கொடுக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி கொடிக்கம்பு வைக்கத்தான் போவோம், அவங்க வைக்கிறான், ஆல்ரெடி கொடிக்கம்பல் எங்க இருக்கு அங்க போய் வைக்கிறான், புதுசா இடத்துல வைக்கிறேன், 5 கட்சி இருக்குன்னா நானும் போய் வைக்கிறேன், 2 கட்சி இருக்குன்னா நானும் வைக்கிறேன், 1 கட்சி இருக்கு நானும் வைக்கிறேன், புதுசா வைக்கிறேன், அதற்கும் அனுமதி கொடுக்க மாட்டேன்னா பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுவாங்க. அதனால் திமுகவை பொறுத்தவரை இந்த கொடிக்கம்ப இஷ்யூவை பொறுத்தவரைக்கும் ஒரு சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று நினைக்கிறாங்க, ஒரு கொடிக்கம்பத்தை பிடிங்கிட்டா கல்யாணம் நின்றுமாண்ணா, கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அதனால திமுக வந்து எத்தனையோ நம்ம தொண்டர்கள்ட்ட கொடிக்கம்ப வைங்கப்பா வைங்கப்பான்னு நான் சொன்னா கூட மெதுவா வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு திமுகனால அது வேகமாயிருச்சு. ஒரு மாநில தலைவராக எனக்கு அது சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும், வீதியில போய் நீங்கள் நானும் கேட்பாங்க, இன்னைக்கு நம்ம வீதியில இருக்கோம், ஏதாவது ஒரு குழந்தை வந்து நீட்டுக்கு எதிராக ஒரு குழந்தை இருக்கா, யாருமே திமுக காரம் மட்டும் ஏன் எதிராக இருக்கிறானா, அதை வச்சு அரசியல் பண்ணிட்டா வெளியே வர முடியாது. அதை வைத்து கிட்டத்தட்ட 2016 இருந்து திமுக அரசியல் பண்ணிட்டாங்க, வெளியே வர முடியாது, ஏன்னா 7 வருஷம் ஆயிடுச்சு. வெளியே வர முடியாத காரணத்தினால உதயநிதி ஸ்டாலினுக்கு இமேஜ் மேக் ஓவர் வேணும், நீட்டுக்கான ரகசியம், நீட்டுக்கான ரகசியம் முட்டையானே, நீட்டுக்கான ரகசியம் முட்டையா, என்ன ஒரு முட்டையை கொண்டு வந்து நீட்டுக்கான ரகசியங்கிறாங்க, முட்டையில என்ன இருக்குன்னு முதல்ல உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு முட்டை முதல்ல வந்துச்சா கோழி முதல்ல வந்துச்சா, முட்டை முதல்ல வந்தா கோழி முதல்ல வந்தா அது சொல்லிட்டு அப்புறம் நீட் ரகசியத்தை அப்புறம் சொல்லுவோம். அதனால இதெல்லாம் மக்களை முட்டாளாக்குவதற்கு ஒரு மேடையில கூலிங் கிளாஸ் போட்டு சினிமா வசனத்தை பேசிக்கிட்டு ஒரு முட்டையை தூக்கிட்டு வந்து இதான் நீட் ரகசியம். தமிழக மக்கள் நீட்டை ஏத்துக்கிட்டாங்க, ஏன்னா 2024 தேர்தல் நீட்டை வச்சே வச்சுக்கலாம், ஏற்கனவே சனாதன தினத்தை வச்சுக்கலாம்னு ஓடி போயிட்டாங்க.
நாங்க கேக்குற நீட்ட வச்சு எலெக்ஷன் வைப்போம் நீ நீட்ட தூக்கிட்டு வாங்க நீட்ட பொதுமக்கள்கிட்ட வைப்போம் நீட்டை வைத்து தேர்தலை நடத்துவோம் எத்தனை மக்கள் ஏத்துக்கிறாங்க ஏத்த வேண்டாம் நீ சொல்ல நீட்டை வச்சு 2024 நடத்தலாம் என்ன கிரவுண்ட்ல இருக்கிற ஆட்கள் நீட் இன்னைக்கு பெரும்வாரியாக எல்லா மக்களும் ஏத்துக்கிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் அவங்களும் படிக்கல குழந்தைங்க படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இது போன்ற சில தலைவர்களால தான் தமிழகம் இன்னைக்கு எஜுகேஷன்ல பின்தங்கி இருக்க ஆரம்பிச்சிருக்கு